ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிகேஸ் 14 ரஷ் ஐடி இருக்குல்ல, இதை எப்படி மேக்ஸ் பண்றது அப்படின்னு ஒரு சீரியஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரியஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஷ் ஐடியில் எப்பவுமே வால்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோம்னா, நம்மள்ட்ட இருக்கிற வால் ரிங் யூஸ் பண்ணிட்டு வால்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போறோம். இதுக்காக ஒரு செட் ஆஃப் வால்ஸ் அப்டே செலக்ட் பண்ணிட்டு மொத்தம் 16 வால் ரிங் ஏற்கிறாங்க. லெவல் 11-12 அப்கிரேட் பண்றோம். அதோட நிப்பாட்டாம திருப்பி ஷாப்குள்ள போனீங்கன்னா மறுபடியும் வால் ரிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு. மொத்தம் 15 வால் ரிங் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண வால்ரிங்கை வச்சு நான் வாலை அப்கிரேட் பண்ண போறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, 10th லெவல்லேருந்து 11th லெவல் பண்றதுக்கும் ஒரு வால்ரிங் தான் கேட்கறாங்க. 11-12 பன்னெண்டுக்கும் ஒரு வால்ரிங் தான் கேட்கறாங்க. அதனால நான் 10-11 வரைக்கும் கோல்டன் எலிக்சர் வச்சு பண்ணிட்டு 11-12 லெவல் வாழை மட்டும் நான் வால்ரிங் வச்சு பண்ணுறதுனால எனக்கு பெனிஃபிட். அதனால் வால்ரிங்கை மட்டும் நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு, பில்டர்னு பார்க்கும்போது 3 பில்டர் அவைலபிளாக இருந்தாங்க. அதில் ஒரு பில்டருக்கு என்னோடய மோட்டரை கட்டி விட்டேன், இன்னொரு பில்டருக்கு கிங்கை கட்டி விட்டுருக்கேன். ஸோ ரஷ் ஐடி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லோ லெவலில் தான் இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 3 வீடியோஸில் ஆல்மோஸ்ட் முக்கியமான டிஃபென்ஸ் ஆன டவுன் ஹால், அப்புறம் ஈகிள் அட்லரி, ஸ்கேட்டர் ஷாட்டு, அப்புறம் ஹிட்டன் டெஸ்லா, எக்ஸ்போ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம மேக்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் எதை வச்சு பண்ணணும்னா, இந்த வாரில் கிடைக்கிற லீக் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீக் பீட்ஸை வச்சு ஹேமரை பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே அப்கிரேட் பண்ணியிருப்போம். சம் டிஃபென்ஸும் புக்கை வச்சு நம்ம அன்லாக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு TH14 வரைக்கும் இதெல்லாம் தேவையோ அந்த முக்கியமானதெல்லாம் TH14 மேக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து இப்போ வால்ஸில் இறங்கிட்டோம். வாழை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லெவல் 10 இல்லைனா 11 வரைக்குமே கோல்டன் எலிக்சர் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்ரிங் வச்சு பண்ணுறது தான் என்னோடய பிளான். அதுக்காக இருக்கிற லூட்டெலாம் வச்சு அப்பப்போ வால்ஸை மட்டும் நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பேரலாகவே. எதுக்காக அப்படின்னா, நீ பில்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வால்ஸை கண்டிப்பாக மேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஹீரோஸ் இறக்கி விட்டு வாழை உடச்சு உள்ள பூந்து அடிச்சு கழிப்பிடும். வால்ஸ் எல்லாமே லோ லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது காஸ்ட்டும் அந்தளவுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஒரு மீடியம் ஒரு 10th லெவல் 9th லெவல் வரைக்குமே ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ என்னோட வால்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக 1-2 அப்படிங்கிறது இப்போ 8th லெவல் வரைக்குமே கொண்டு வந்துட்டேன். இப்போ 8-10 தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து 10-11, 11-12 கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். ரஷ் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரேடியாக டக்குன்னெலாம் தூக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போய் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிஃபென்ஸையும் பேரலாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வால்ஸையும் பேரலாக பண்ணணும், ட்ரூப்ஸையும் பண்ணணும். ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அட்டாக் வருமோ அந்த ட்ரூப்பை மட்டும் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதையும் இன்ஸ்டண்ட்டாக தான் அன்லாக் பண்ணேன். அடுத்ததான் மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா வால்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சரி, அந்த வால்ஸ் ஏன் விடுவானே, அதையும் அப்கிரேட் பண்ணிவிடுவோம். எப்படியும் அப்கிரேட் பண்ணுறது முடிவாகி போச்சு, இந்த வாலை சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வால் கம்பார்ட்மெண்ட்டில் இறங்கிட்டோம். இதை ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிட்டு தான் போவியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்தளவுக்குலாம் மேக்ஸ் பண்ண போகிற கிடையாது. ஒரு 12th லெவலு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 12th லெவலே போதும்னு நினைக்கிறேன். 12th லெவலோட நிப்பாட்டிட்டு அடுத்த டவுனால் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய லூட்டெல்லாம் வச்சு பேரலாக டைம் இருந்ததுன்னா வாரம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படி டீலில் விட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு டவுனால் அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்த டவுனால் போயிட வேண்டியது தான். இதே லெவலில் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸை மட்டும் நம்ம அப்கிரேட் பண்ணாலே போதும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு குறிப்பிட்ட டவுனாலுக்கு மேலே நிறைய பேர் கிரவுண்ட் அட்டாக் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ TH16 வந்ததுனால நிறைய பேர் ரூட் ரைடர் அட்டாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதுக்காண்டியே நம்ம வாழை அப்கிரேட் பண்ணணும் கூட. நீங்கள் என்ன தான் வாழை அப்கிரேட் பண்ணாலும் அவன் நடந்து போகும்போதே வாழை உடச்சி உள்ளே விடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. யார் யாருக்கு என்ன மாதிரி ஆசை இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன், வாழை அப்கிரேட் பண்ணலாமா வேண்டாமான்றத. ஸோ அவைலபிள் லூட்டுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பில்டிங் அர்ச்சர் டவர் கட்டுறதுக்கு லூட் இருக்குது, அதனால் அர்ச்சர் டவரை கட்டி விட்டாச்சு. இப்போது வேறு ஏதாவது அந்த ஒரு பில்டருக்கு லூட் இருக்கான்னு சொல்லி நான் கோல்டு பாஸ்லாம் தேடி பார்க்குற, இருக்கிற லூட் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு லூட் இல்லை. ஸோ நீங்கள் ரஷ் ஐடியை மேக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, ஒரு அளவுக்கு மேலே போகும்போது டிஃபென்ஸோட காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அட்டாக்கும் வந்து அந்தளவுக்கு நிறையா பண்ண மாட்டீங்க. இந்த இடையில நான் அட்டாக் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்தாலே ரொம்ப நாள் இருக்கும், 2-3 மாதம் ஆயிருக்கும். அதாவது ஈவெண்ட் வந்து தான் அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக விளையாடுவேன் ஒழிஞ்சு, பில்டர் ஃப்ரீயாக இருக்காங்களே அவங்கள அப்கிரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அட்டாக்கு கூட போட்டதே கிடையாது. சரி, பில்டர் அவைலபிளாக இருந்தால் ஏன்னா இந்த வீக்கெண்ட் ரைட் மெல்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஏதாவது கோல்டோ எலிக்ஸரோ டார்க் எலிக்ஸரோ பர்ச்சேஸ் பண்ணது உண்டு, பட் அட்டாக் போனது கிடையாது. டக்கு டக்குன்னு வால்ஸை அப்கிரேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அப்கிரேட் பண்ணி விட்ட 4 பில்டருமே அப்கிரேடிங்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் கொடுத்த காசுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு வேலை பார்க்காம சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காசு தானா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ருயின் ஆஃப் கோல்டை போட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிட்டு பார்த்தா 2 கோடி அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கோடியை வச்சு நான் 4 பில்டரை கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்ட முடியாது. அட்லீஸ்ட் 2 பில்டரை பிளான் பண்ண முடியும்னு சொல்லி
ரெண்டு பில்டரை பில்டர் ஹண்ட்டுக்காக நான் அப்கிரேட் போடுறேன். பில்டர் ஹண்ட் ஆல்ரெடி டிஃபென்ஸாக மாறுவோம், அந்த டிஃபென்ஸ் என்ன பண்ணுவோம், போய் பக்கத்தில் இருக்க பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ அவைலபிள் பில்டர் ரெண்டு பில்டர் தான் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஎச் 14 கிராண்டோட மேக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ராயல் சாம்பியன் கிங் அண்ட் குயின் மூணு ஹீரோஸ் அவைலபிள். அதை மேக்ஸ் பண்ணிட்டா நமக்கு ஹீரோஸ் பக்கம் பிரச்சனையே இல்லை, ஹீரோஸ் முடிஞ்சிடும். சரி, ரெண்டு பில்டர் அப்கிரேட் பண்ணிட்டோம்னு பார்க்கும்போது லெபார்டரி முடிஞ்சு வந்துச்சு. லெபார்டரியில் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது டிராகன் அட்டாக் நிறைய யூஸ் பண்ணுறதுனால லாவா ஒன்று தேவைப்படும். லாவா ஒன்று சுத்தமாக லெவலே பண்ணல, ஒன்றாவது லெவல்லையே ரெண்டாவது லெவல்லையே தான் இருக்கும் போல. சரி, இந்த லாவா ஒன்று அப்கிரேட் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த லாவா ஒன்று அப்கிரேடை போட்டுட்டு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டு பில்டர் அவைலபிளாக இருக்கா, இந்த ரெண்டு பில்டருக்குள்ளூடு சேர்க்கணும். அட்லீஸ்ட் ஒன்று நாள் ரெண்டு நாள் கிட்ட நம்ம அட்டாக் போடுற மாதிரி இருக்கும். அட்டாக் போட்டு இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன பண்ணி கமெண்ட் லீவ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. Description, thank you for watching. Love you all. Take care. Bye-bye. நாளைக்கு என்னோட மீட் பண்ணலாம்.